அரூர் அருகே உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு சமூக வலைதளத்தில் இணைந்து ரூபாய் பனிரெண்டு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் உதவி வழங்கிய இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியை அடுத்த பொய்யப்பட்டியை சேர்ந்த காவலர் வெங்கட்ராமன் பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார் கடந்த மாதம் உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார் காவலர் வெங்கட்ராமனுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் தொடர்ந்து சிறு குழந்தைகளுடன் வாடிய அவரின் குடும்பத்திற்கு உதவி செய்ய தொடர்ந்து சிறு குழந்தைகளுடன் வாடிய அவரின் குடும்பத்திற்கு உதவி செய்ய காவலர் வெங்கட்ராமனுடன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் காவலர் பயிற்சியில் பயிற்சி எடுத்த தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் காவலர்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் ஒன்றிணைந்து உதவி நிதியை திரட்டினர் இதில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை திரட்டி இதனைத் தொடர்ந்து காவலர் வெங்கட்ராமன் குடும்பத்தினரை சந்தித்த அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் மனைவி லவீனா குழந்தைகள் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தொகையை வங்கிக் கணக்கில் பைப்பு தொகை செலுத்தியதற்கான ஆவணங்களை காசோலியாக கொடுத்தனர் தொடர்ந்து உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு பணியில் சேர்ந்த காவலர்கள் செய்த இந்த உதவி இரண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிரமப்பட்ட குடும்பத்திற்கு சிறிது ஊக்கத்தை கொடுத்துள்ளது இந்நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது